தலைப்புச் செய்திகள். உலகம் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை பல்கலைக்கழகங்கள் விவாதிக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ராணுவ கவச வாகன எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை நெருங்குகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். சீனாவில் சுரங்க ரயில் பாதையில் வெள்ளநீர் ஒலிம்பிக் போட்டியை ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பெயினில் நடத்த அனுமதி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவிப்பு.